குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வரலாமா வரலாமா பைரவான்னு சொல்லிட்டு நீ ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து கீர்த்தி சுரேஷன் நடிப்பில் வெளிவந்த படம் தான் அந்த படம். அந்த படத்தில் இந்த பாட்டு வந்து ஹிட்டாச்சு, வரலாமா வரலாமா பைரவான்னு பாட்டு தான் ஹிட்டாச்சு, அந்த படம் ஓடலை. ஓகேங்களா? இப்போ நான் அந்த பாடல் வரியை வந்து இயக்குனர் எல்ஜிஆர் அவர்கள் வந்து டைட்டிலாக எடுத்து வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ஆடியன்ஸு தியேட்டருக்கு வரலாமா வரக்கூடாதாங்கிறத நான் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். வரலாம் பா, இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட கேஸ்டனுக்கு ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா பாலாஜி முருகதாஸ். பிக்பாஸில் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் மகானா சஞ்சீவி, காயத்ரி, சிங்கம்புலி, தீபா சங்கர் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து ரெட்டின் கிங்ஸ்லேயும் பாலாஜி முருகதாஸும் ரிலீஸ் ஆகிறாங்க. இவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா கொய்யாப்பழம் கொடுக்கல ஒருத்த அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு போனதாக கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஜெயிலேருந்து வந்து நேர்மையாக வாழலான்னு நினைக்கும்போது யாருமே வேலை கொடுக்கல. அப்போ அந்த தோட்டாராஜன் ஒருத்தன் மைம் கோபி இருக்கிறான் ஒருத்தன், அவங்ககிட்ட போய் அவனுடைய வீட்டுக்கு போய் கொள்ளையடிக்கலான்னு போகும்போது அவனே இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறான். ஏதாவது பஸ்ஸோ லாரியோ கொண்டு வாங்க, புதுப்பேட்டையில் நான் வந்து பழைய பொருளுக்கு போட்டுட்டு உங்களுக்கு பணம் தரையும் போது இவங்க ஒரு பஸ்ஸை கடத்தலான்னு சொல்லி ஐடியா பண்ணி ஒரு பஸ்ஸை கடத்தினா அதில் பஸ்ஸில் 40 குழந்தைங்க, ரெண்டு கதாநாயகி இருக்காங்க. ரெண்டு கதாநாயகியுமே மலேசியாவிலேருந்து வந்த பெரிய வீட்டு பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேருமே. அவங்கள கடத்திட்டு போகிறாங்க. கடத்தினவங்க என்ன ஆனாங்க, அந்த பஸ்ஸை விற்று பணம் வாங்கினாங்களா இல்லையா, தோட்டாராஜேந்திரனை போலீஸ் பிடிச்சதா இல்லையா, இந்த பாலாஜி முருகதாஸையும் இந்த ரெட்டின் கிங்ஸ்லேயும் போலீஸ் பிடிச்சதால தான் நான் 40 குழந்தைகளை போலீஸ் காப்பாற்றினாங்களா இல்லையா என்பதே இந்த படத்தோட மீதி திரைக்கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பஸ் ஸ்டாப்பில் வந்து சின்ன சின்ன காமெடியை ரசிக்கிற மாதிரி இருக்குது. சிங்கம்புலி தீபாசங்கரோட காமெடி நல்லாயிருக்கு. அப்புறம் படத்தோட இசை தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய குத்து சாங்கும் லவ் சாங்கும் நல்லாயிருக்கு. மகான சஞ்சீவியை வந்து கேமரா கார்த்திக் ராஜா வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காரு. ஹீரோயின் ஹீரோயின் காயத்ரியையும் அழகாக காமிச்சிருக்காரு. படத்தோட ஒளிப்பதிவுமே நல்லா இருக்கு. படத்தில் இருக்கக்கூடிய காமெடி வசனங்கள் வந்து ரசிக்கும்படியாக இருக்கு. இரண்டாம் பாதியும் அந்த பஸ் SGS ஒரு பஸ் அதாவது வால்வோ பஸ் அந்த பஸ்ஸை வந்து அழகாக காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். இரண்டாம் பாதியும் காமெடியாக இருக்கு. அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் அவர் வரக்கூடிய அந்த போலீஸார் நடிச்சிருக்காரு, அவர் வரக்கூடிய காமெடி சீக்வன்ஸும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த வரலாம் பா திரைப்படத்துக்கு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக திரையரங்குக்கு வந்து படம் பார்க்கலாம். படம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.